ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிம் சிவா. இன்றைக்கி முக்கியமான ஒரு பாடி பில்டர் பற்றி பார்க்க போகிறோம், ஃப்ராங்க் செப்பி. இது இப்போ இந்த பாடி பில்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பழைய காலத்து பாடி பில்டரு. ஸோ இவருடைய டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் செப்பின்ற பாடி பில்டர் வந்து ஒரு 3 types ஆஃப் ருட்டீன்ஸ் ஒர்க் அவுட்டு சொல்லியிருக்காரு நமக்காக. ஸோ இப்போ நம்ம அவருடைய ருட்டீன்ஸை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதாவது பிகினர்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, இன்டர்மீடியட் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, அட்வான்ஸ் ட்ரைனிங் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது பார்க்க போகிறோம். இவருடைய ஃபிசிக் நீங்கள் பார்த்தாலே தெரியும், இவர் 100% நேச்சுரல் பாடி பில்டரு. அந்த காலத்திலே நம்மளுடைய உடற்கட்டை இவ்வளோ பெருசாகவும் இவ்வளோ கட்டுமஸ்தாகவும் உடம்பு வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு நிரூபித்தவர். ப்ளஸ்ஸு இப்போ இருக்க நிறைய பாடி பில்டர்ஸுகளை நிறைய பேரை பேட்டி எடுத்திருக்காரு. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வராத மேக்சின்ஸே இருக்காது. அவருடைய மேக்சின்ஸ் எல்லாருடைய ஃபஸ்ட்டு பேஜ்லேயும் அவருடைய பாடி பில்டர் அந்த பிக்சரை வந்து நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ அவர் இல்லாத பிக்சரே இல்லாமல் ஆர்டிகல்ஸே வரவே வராது. ஸோ பார்ப்போம் வாங்க. நம்ம முதல்ல இவருடைய ஃப்ராங்க் செப்பின்ஸ் பாடி பில்டரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிகினர் ரொட்டீன் எக்ஸசைஸ். பிகினர்ஸ் வந்தால் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், அந்த ஒர்க் அவுட்ஸு எப்படி ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டேயில் ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணணுன்றத ஒரு க்ளீன் அண்ட் நீட் சார்ட் போட்டிருக்காரு. ஸோ வாங்க, உங்களுக்கு அந்த சார்ட்லேருந்து நான் உங்களுக்கு எப்படிலாம் ட்ரைனிங் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஃப்ராங்க் செப்பி பிகினர்ஸ் ருட்டீன். ஸோ இப்போ இவருடைய ருட்டீன்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தம் 14 types எக்ஸசைஸ் இருக்குது, 14 variations எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி 14 exercise பண்ணும்போது இவ்வளோ ஒர்க் அவுட்டாக நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு பிகினருங்க பயப்பட வேண்டாம். ஸோ நம்ம மினிமமே பார்த்திங்கன்னா வெறும் 2 sets தான் போட போகிறோம். நம்மளை 10-15 reps வரைக்கும் மேக்ஸிமம் ரீச் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு செட்டுக்கும் நடுவில் நம்ம மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் ஓய்வு எடுத்தாலே இந்த ஒர்க் அவுட்டை 1 hour கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பெஞ்ச் ப்ரெஸ்ஸு. பெஞ்ச் ப்ரெஸ்னாலே நிறைய பேர் வந்து கரெக்டாக தெரியாது, அதனால் ஃபஸ்ட்டு பிகினருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பார்பெல்ல லைட் வெயிட் போடுங்க. ரொம்ப ரொம்ப லைட்டாக வெயிட்டு போட்டு அதில் மினிமம் 10-12 reps மட்டும் நான் போடுறேன் பாருங்கள், எவ்வளோ நிறுத்தி நிதானமாக அந்தமாதிரி போட்டாலே போதும். ஃபஸ்ட்டு பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் 2 sets மட்டும் போட்டால் போதும். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பெஞ்சை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிவிட்டு இன்க்ளைண்டாக செட் பண்ணிங்க. இன்க்ளைண்டாக செட் பண்ணிவிட்டு டம்பிளில் ஃப்ளைஸுன்னு போட்டிருப்பேன். டம்பிள் ஃப்ளைஸ் ஆர் ப்ளஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் கையை ஷேப் பண்ணி போடணும். டம்பிள் ஃப்ளைஸு 12-15 reps வரைக்கும் போடலாம். ஸோ இதில் இன்க்ளைண்டாக தூக்கி போடணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பெஞ்ச் ப்ரெஸ் போட்டிங்க, அடுத்தது டம்பிளில் ஃப்ளைஸ் போட போகிறீங்க. இப்போ நான் போடுறது பார்த்திங்கன்னா இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ்ஸு. அதாவது இது பிகினருக்கான எக்ஸசைஸ் தான், அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் யூஸ் பண்ணுறது நல்லது. அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் ப்ரெஸ்ஸு. ஷோல்டர் ப்ரெஸ்ஸு பார்பெல்லில் போடுங்க. நான் போடுறேன் பாருங்கள், ரொம்ப சின்ன ராட் எடுத்துகிட்டு வெறும் ஃப்ரண்ட்டு மட்டும்தான். இப்போ நம்ம போடுற எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் 2 sets தான், 10-12 reps வரைக்கும் தான். நல்லா பாருங்கள், நம்மளுடைய எக்ஸசைஸ் பண்ணும்போது மவுத் வரைக்கும் இறக்கி ஃபுல்லாக லாக் பண்ணாமல் கையை 3/4 வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணாலே போதும். இது ஷோல்டர் ப்ரெஸ்ஸு பார்பெல்லில். அடுத்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா டம்பிளில் லேட்ரல் ரைஸ். இந்த லேட்ரல் ரைஸ் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் இது, நிறைய பிகினர்ஸ்க்கு வரவும் வராது. என் கையை நல்லா பாருங்கள், எல்லாமே ஷோல்டர் ஹைட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம லேட்ரல் ரைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி லேட்ரல் ரைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டம்பிளோட ஃபார்ம் வந்து நம்மளோட ஷோல்டரில் நல்லா இம்பேக்ட் ஆகும். ஸோ டம்பிள் லேட்ரல் ரைஸ் போடும்போது மினிமம் 2 sets போட்டால் போதும். 12-15 reps போடுங்க. ரொம்ப எப்பவுமே சரி, வெயிட் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா பெயின் அதிகமாக இருக்காது அப்போ தான் உடம்பில். ஸோ முடிஞ்சளவுக்கு லைட் வெயிட் யூஸ் பண்ணுங்கள். அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ராட் எடுத்துக்கிட்டு அதில் பாருங்கள், ஏன்னா பார்பெல்லே நிறைய பேர் பிகினரால் தூக்க முடியாது. ரொம்ப எம்டி ராடு இல்லைனா ரொம்ப லைட் வெயிட் வச்சுட்டு பார்பெல் ரோஸ் பண்ணணும். என் முதுகு நல்லா பொசிஷன் பாருங்கள், பார்பெல்ல ஸ்டொமக் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக இறக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் பார்பெல் ரோயிங் போகிறோம். நிறைய பேர் போடும்போது இந்த முட்டிக்கு கீழே இறக்கவே மாட்டாங்க. அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா புல்லப்ஸு. எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸசைஸ் தான். வார்ம் அப்பில் இதில் பண்ணுற மாதிரி நம்ம பிகினர் ஒர்க் அவுட்டில் இதை கம்பல்சரி பண்ணுங்கள். கையை நல்லா பாருங்கள், அந்த வளைவில் பிடிங்க. நிறைய பேர் ரொம்ப ஒய்டாக பிடிப்பானுங்க, இல்லைன்னா ரொம்ப கிட்ட பிடிப்பாங்க. ஸோ பிகினராக இருந்தாலும் சரி, எப்படி உங்களுக்கு கம்ஃபர்ட்டோ சரி, பிடிச்சி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ரொம்ப ஒய்டு பிடிக்க நம்மளால் போட முடியாது. உங்களோட சின்ன போய் டச் ஆகிட்டு வந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி தான் புல்லப்ஸ் அடிக்கணும். அடுத்த எக்ஸசைஸு பைசப் கல் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்போடு ஒட்டி இருக்கணும். நம்மளுடைய எல்போ
ஸோ அங்கேருந்து ராடு கழுத்து வரைக்குமோ, கழுத்துலேருந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சும் பண்ணணும். என் கையை நல்லா பாருங்கள், ஃபுல்லாக இறக்கி ஃபுல்லாக லிஃப்ட் பண்ணணும். ஸோ போடும்போது முடிஞ்சளவுக்கு எல்போவை நிறுத்தி நிதானமாக இறக்குங்க. மேலே ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இறக்குங்க. இந்தமாரி பார்பெல் கால் போடும்போது ரொம்ப லைட் வெயிட் யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் பைசப்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் வெயிட் அதிகமாக போட்டுறாதீங்க. நான் எல்லாமே போட்டு காட்டுற வெயிட்டை பாருங்கள், ரொம்ப லைட் வெயிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைட் பொசிஷனில் போட்டு காட்டுறேன். அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா கேபிள் புஷ் டவுனு. ஸோ ட்ரைசப் புஷ் டவுன் பார்த்தீங்கன்னா ரோப்பு ராடு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பிகினருக்காக தானே அப்படின்றதுனால நான் உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட் போட்டு காட்டுறேன். என் கை நல்லா பாருங்கள், எல் ஷேப் வச்சுக்கிட்டு அங்கேருந்து கீழே ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணணும். என்னோடய ட்ரைசப் மசில் எவ்வளோ உள்ளே டீப்பாக இன்கட் ஆகுது பாருங்கள். ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுடைய மசிலை கொஞ்சம் டைட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் பெண்ட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறேன். அடுத்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் பார்பெல் எடுத்துக்கிட்டு ஃப்ரீ ஸ்குவாட், வெயிட்டை வந்து ரொம்ப கம்மியாக வச்சு லைட் வெயிட்டில் ரெண்டு செட்டு போட்டால் போதும். ரெகுலராக போடுற ஸ்குவாடு தான், 10-12 ரெப்ஸ் வரைக்கும் போட்டுக்குங்க. ஃபுல்லாக உட்காருங்க, உட்காரும்போது என்னுடைய தைஸை பாருங்கள், ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணணும். முட்டி எவ்வளோ எவ்வளோ பேக்கில் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா முட்டி நிறைய பேர் ஒன்று முன்னாடி கொண்டு வந்துடுவாங்க, ஆங்கிளுக்கு லிஃப்ட் பண்ணுவாங்க, அந்தமாதிரி லிஃப்ட் பண்ணாமல் ரெகுலராக போகிற ஸ்குவாட்ஸ் தான் நம்மளால் 3-4 உட்கார்ற வரைக்கும் உட்காந்தா போதும். பிகினருங்க லைட் வெயிட் போடுங்க போதும், திருப்பி திருப்பி சொல்கிறேன். அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா லெக்கில் எக்ஸ்டென்ஷன், லெக் எக்ஸ்டென்ஷன்ற எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஸோ தைஸை மேலே ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து லாக் பண்ணிவிட்டு ஸ்லோவாக இருக்குங்க. அங்கே பாருங்கள், ஒரு செகண்ட் மேலே ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் டவுன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நம்மளுடைய மசிலை கான்சன்ட்ரேட் பண்ணதுக்கு நல்லது. அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா டெட்லிஃப்ட். இந்த டெட்லிஃப்ட் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். டெட்லிஃப்ட் வந்து கொஞ்சம் பெரிய ராடில் போடுங்க, இல்லைனா லைட் வெயிட் ராடு எடுத்துக்கோங்க. நம்மளுடைய முட்டியை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணணும், பெண்ட் பண்ணக்கூடாது. முட்டியை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு, இந்த ஒர்க் அவுட் பேரே பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப் டெட்லிஃப்ட்டுன்னு அர்த்தம். அதாவது முட்டியை மடக்காமல் ஸ்டிஃபாக லெக்கை வச்சுக்கிட்டு டெட்லிஃப்ட் பண்ண போகிறோம். ரொம்ப லைட் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டிஃபாக டெட்லிஃப்ட் பண்ணும்போது நம்மளுடைய பேக்கும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறது நல்லது. பார்பெல் நல்லா பாருங்கள், என் தைஸ் ஒட்டின மாதிரியே இறக்கி தைஸ் ஒட்டின மாதிரியே லிஃப்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி டெட்லிஃப்ட் போடும்போது நம்மளுக்கு ஆம்ஸ்ட்ரிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிற நம்மளுடைய முன்தொடை இல்லாமல் பின்தொடையில் தான் நிறைய எக்ஸசைஸோட எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ என்னுடைய முதுகையும் ஸ்ட்ரெச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஃபுல்லாக இறக்கி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணணும். பார்பெல்ல போட்டால் போதும். டெட்லிஃப்ட் நிறைய பேருக்கு பார்பெல் வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு தம்பிள் வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஸ்டிஃப் டெட்லிஃப்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் காஃப் ரைஸ். ஸோ நார்மலாக ஒரு பார்பெல் எடுத்துக்கிட்டு இல்லைனா தம்பிள்ஸ் வச்சுக்கிட்டு ஸ்டாண்டிங்கில் காஃப் ரைஸஸ் பண்ணுங்கள். ஸ்டாண்டிங் காஃப் ரைஸ் பண்ணும்போது எதனா ஒரு பெஞ்சு கொஞ்சம் ஹைட்டாக வச்சு போடுங்க, இல்லைனா சின்னதாக மணக்கட்டை மாதிரி இல்லை ஸ்டெப்ஸ் மாதிரி கூட வச்சுட்டு அதில் ஒரு சின்ன பார்பெல்ல காஃப் ரைஸ் போட்டால் போதும். இது வந்து ஸ்டாண்டிங் காஃப் ரைஸஸ். ஸோ ஸ்டாண்டிங் காஃப் ரைஸ் போடும்போது மினிமம் 10-12 ரெப்ஸ்ன்றதை விட 12-15 ரெப்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் ரீச் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரன்ச்சஸ்ஸு. இந்த க்ரன்ச்சஸ் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா கையை ரொம்ப ஒரு மாதிரி எல்போ உள்ளே குவிச்ச மாதிரி வைப்பாங்க. என்னுடைய எல்போ நல்லா பாருங்கள், கையை லேசாக பின்னாடி தலைக்கு பின்னாடி வச்சுட்டு மெதுவாக பின்னாடி வந்து மெதுவாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி மேலே ஏறி கீழே இறங்குங்க. ஸோ நல்லா பாருங்கள், இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணாமல் நிறுத்தி நிதானமாக பண்ணாமல் அவசர அவசரமாக போடாதீங்க. ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா க்ரன்ச்சஸ் சிட்டப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸு ஃபார் அப்டாமினல். ஸோ நம்ம இப்போ போடுறது 13th எக்ஸசைஸு. ஸோ இதுவும் ரெண்டு செட்டு போட்டால் போதும், 12-15 கவுண்ட் போடுங்க. ஏன் எல்லாமே மினிமம் 10-12 ரெப்ஸ்னால் அப்போ தான் பெயின் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம போன போகிற லாஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா லையிங் லெக் ரைசஸ். ஸோ படுத்துக்கிட்டு முடிஞ்சளவுக்கு கையை பின்னாடி இல்லைனா தலைக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களோட லெக்கை ஸ்ட்ரெயிட்டாக எல் ஷேப்பில் லிஃப்ட் பண்ணி ஃபுல்லாக இறக்குங்க. ஸோ இந்தமாரி லெக் ரைசஸ் பண்ணும்போது 10-12 ரெப்ஸ் போட்டால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பார்ட் 2 ஃபிட்டு. அடுத்த வீடியோவில் ஃப்ராங்க் செப்பையோட இன்டர்மீடியட் ஒர்க் அவுட் பார்க்கலாம்.